ஹை ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. வந்து சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் முகேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயக்குனர் அமீர் மற்றும் ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. அது என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பலர் வந்து குழப்பத்தில் இருந்தாங்க. அது ஓரளவுக்கு தெளிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், விமர்சனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு எப்போவுமே மூணாவது மனுஷனாக வந்து உள்ளே மூக்க விடுறவர் தான் நம்ம ப்ளூ சட்டை மாறன். அப்படித்தான், என்னடா இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஆளவே காணுமே, அட்ரஸிங் காணுமே, ஏதாவது பயந்து எதுவும் உட்காந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா, நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளூ சட்டை மாறன் இந்த விஷயத்துக்கு வந்து மூக்க நுழைச்சிருக்காரு. அது என்ன விஷயம், என்ன சொல்லியிருக்காரு, யாரை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இயக்குனர் ஆமீர் மற்றும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அமீர் அவர்கள் ரெண்டு படங்கள் முடிச்சுட்டு மூணாவது படமாக இந்த பருத்தி வீரன் படம் அமைஞ்சது. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஞானவேல் ராஜா அவர்கள் சூர்யாவோட ஃபேமிலிக்கு ரொம்பவே க்ளோஸான நெருங்கிய நண்பர். அப்படி இருக்கும்போது அவர் வந்து தயாரிப்பு நிறுவனம் முதல் அப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. அதை பற்றின ஒரு புரிதல் பெருசாக வந்து தயாரிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னே தெரியாமல் உள்ளே வந்தார். அதன் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா, இயக்குனர் அமீர் வந்து மிகப்பெரிய ஒரு படைப்பாளியாக அப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து இந்த பருத்தி வீரன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து நம்ம சிவகுமார் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நம்ம சிவகுமார் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, கார்த்தியை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமீர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ ஃபைனலாக வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபைனலாக ஓகேவாகி படமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அமீர் அவர்கள் வந்து ஞானவேல் ராஜட்ட சொன்ன பட்ஜெட் அப்படிங்கிறது 2,70,00,000 ரூபா. ஆனால் கடைசியில் நாளாக பார்த்திங்க அப்படின்னா, அந்த பட்ஜெட் வந்து சொன்ன பட்ஜெட் எல்லாம் இவர் கொடுத்துட்டாரு. கொடுத்தோன்னே கடைசியில் பட்ஜெட் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் நம்ம ஞானவேல் ராஜா, ஐயோ இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான் கொடுத்த பணம் தான், நீங்கள் படத்தை எடுத்தாடுங்க, எடுக்காட்டி போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா, சூர்யாவும் கை விரிச்சிட்டாரு, நீங்கள் அவ்வளோதான் சார், நீ எங்கிட்டலாம் காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி. வேறு வழியே இல்லாமல் நம்ம இயக்குனர் அமீர் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா, சரி ஓகே இவங்க தான் விட்டுட்டாங்க, நம்மளாச்சும் நீ இந்த படத்தை வந்து எடுத்து முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வெளியே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து கடனை வாங்கி 2 கோடி ரூபாய்க்கு மேலே இவர் தனியாக கடன் வாங்கி அந்த படத்தில் போட்டு படத்தை எப்படியோ ஃபைனலாக முடிச்சிட்டாரு. முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இது என்னோட படம் தான் அப்படிங்கிற மாதிரி உறவு கொண்டாடிட்டு கடைசியில் படத்தை எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கினோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செஞ்சு பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடிச்சது. ஏன்னா கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து 25 கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட். அதன் மூலிமா தான் பார்த்திங்க அப்படின்னா, ஞானவேல் ராஜா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து தயாரிக்க ஆரம்பித்தார். ஏன்னா அதில் கிடச்ச வருமானம் வசூல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வசூலாக பார்க்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் தயாரிப்பாளராக அப்படியே வளர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இயக்குனர் ராமீர் அவர்களுக்கும் அவருக்கும் இடையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விவாதங்கள். இப்போ அந்த பிரச்சனை வந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மிகப்பெரிய சர்ச்சையை வெடிக்க ஆரம்பிச்சது. ரெண்டு பேரும் மாற்றி வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். அதோட பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு நடிகர்களும் வந்து, நடிகர் மட்டும் இல்லாமல் டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம அமீர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் ஞானவேல் ராஜா பக்கம் வந்து எந்த ஒரு நடிகர் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கவே இல்லை. ஒருவேளை அவர் பக்கம் உண்மை இல்லையோ அப்படிங்கிறதா இது வந்து எல்லாத்தோட மக்கள் மத்தியிலிருந்து பார்க்கப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து எப்போவுமே மூக்க நுழைக்கூடிய நம்ம ப்ளூ சட்டை மாறன் இப்போ இந்த விஷயத்துலேயும் வாலண்டியராக வந்திருக்காரு. வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயக்குனர் அமீர்களுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா இவர் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாரா அப்படின்னு நார்மலாக தெரியும். நம்ம இவர் வந்து விமர்சனம் செஞ்சு தான் வந்து ட்ரெண்ட் ஆனார். அதுவும் முழுக்க முழுக்க நெகட்டிவான விமர்சனத்தை கொடுத்து தான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனார். இப்படி இருக்கும்போது அவர் எப்போவாது என்றைக்கா பாசிட்டிவாக பேசியிருப்பாரா, பேசி தான் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நெட்டிசன்கள் ஒரு பங்கு கேட்டுட்ருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா, ஞானவேல் எப்பா அப்படின்னு ஆரம்பித்து பார்த்திங்க அப்படின்னா, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஞானவேல் ராஜா நீங்கள் வந்து ஒரு காலத்தில் படமே இல்லாமல் பண்ணின படம் பூரா ஊற்றி அதெல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஒரு ப்ரொடக்ஷன் நேமில் என்ன பண்ணீங்க, ஒரு சில படங்கள்லாம் எடுத்தீங்க, அந்த படத்தோட பேரை கேட்டாலே காதலே கேட்க முடியாது. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த படத்துலையும் அந்த மாதிரி வந்து ஒரு டைட்டில் வச்சதே இல்லை. அப்போ இருட்டறையில் முரட்டு குத்து, அப்புறம் பல்லு படாமல் பார்த்துக்க, இதெல்லாம் என்ன டைட்டிலு, இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள்லாம் வந்து அமீர் அவர்கள் பண்ண மாட்டார். இந்த மாதிரியான படத்தை இயக்கவோ தயாரிக்கவோ அவருக்கு தெரியவும் தெரியாது. அவர் வந்து ரொம்பவே நல்ல கதைக்களம் கொண்ட சில படங்கள் எடுக்கக்கூடியவர் தான். அதனால இந்த மாதிரி வந்து இது எதுக்காக சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஞானவேல் ராஜா பார்த்திங்க அப்படின்னா, இயக்குனர் அமீர் அவர்களை பார்த்து அந்த பேட்டி அப்போ சொல்லியிருப்பார், நீங்கள் அப்படி நீங்கள் சொல்கிறது தான் உண்மை, நீங்கள் நல்லவர் அப்படின்னா அதுக்கப்புறம் படங்கள் எடுத்திருக்க வேண்டியதானே, இயக்கியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ப்ளூ சட்டை மாறன் வந்து பங்கமாக கலாய்ச்சி விட்டுருக்காரு. இவர் ப்ளூ சட்டை மாறன் வந்து இயக்குனர் அமீருக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இருந்தாலும் ஞானவேல் ராஜாவை பார்த்து இப்படி ஒரு சில விஷயம்
விஷயங்கள் கேட்டது சரியா தவறா அப்படிங்கிறத உங்களோட பார்வையில் என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.